புரட்டாசி மாசத்துல நீங்க மீன் சாப்பிடணுமா, அப்ப இத ட்ரை பண்ணுங்க. வீட்டு புளிய தண்ணியில ஊற வச்சுட்டு தக்காளியை நல்லா கட் பண்ணி அதை நல்லா மசிச்சுட்டு புளிய நல்லா கரைச்சிட்டு தண்ணியை ஊற்றி மிளகா பொடி மஞ்சத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க வாழைக்காவை தனித்தனியாக கட் பண்ணிட்டு ரெண்டு சைடுமே கட் பண்ணிட்டு அது நம்ம என்ன சேப்புக்கு வேணுமோ அதை கட் பண்ணிட்டு சைட்ல இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு மீன் சேப் பண்ணிட்டு நடுவில் குடல் மாதிரி எடுத்து விட்டு பாருங்க மீன் சேப் வந்துருச்சு. அதை மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா அலாசி எடுத்து வச்சுட்டு சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டு வெள்ளைப்பூண்டு போட்டு பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியை போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழைக்காவை போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா நமக்கு ஆஹா ஓஹோன்னு ஒரு சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிரும். புரட்டாசி மாசம் அசைவ சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பனநாளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.